ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்கக்கூடிய வீடியோ யூடியூப்னு போனாவே இந்த ரோஜா செடிகளை பற்றி தாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரோஜா செடிகள் நிறைய பேர் விருப்பப்பட்டு ஒரு நர்சரியில் போன உடனே நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுட்ருப்பாங்க, அதை வாங்கிட்டு வருவோம். பட் நர்சரியில் இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னா 100% இல்லைங்க, 1000% ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பாருங்களேன், நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ரோஜா செடிகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கூட நம்ம நியர்பை ஏரியாவில் இருக்கக்கூடிய நர்சரிகளில் இந்த மாதிரி பூக்களை வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் இது எல்லாமே ஆர்கானிக் மூலயமா விளைய வச்சதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைனே சொல்லுவேன். ஒவ்வொரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு கெமிக்கலை வந்து கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அது வந்து அதுக்கான உணவு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பாதுகாப்புனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பாக நீங்கள் செடிகளுக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணால் மட்டுமே உங்களோட செடிகள் வீட்டில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பூத்து குலுங்கும். இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஜா செடிகளை நம்மளே எப்படி உற்பத்தி செய்கிறது, ஒரே ஒரு செடியில் கலர்ஃபுல்லாக நிறைய பூக்களை எப்படி கொத்து கொத்தாக பூக்க வைக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட நர்சரியில் சேலுக்கு வந்திருக்க செடிகள். இது எதுக்காக அப்படின்னும்போது டைரக்ட் சேல், ஓகேங்களா. இங்கே நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய நர்சரியில் இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கருப்பு ஆடு இருக்குது, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இதுவா? ஸோ இல்லை, இதுவா? இதெல்லாம் இல்லை. ஸோ இதுவா? இதுவுமே இல்லை. இதுவா? ஆமாங்க, ரொம்ப வளர்ந்து நிற்கிறான் தெரியுங்களா, இவன் தான் அந்த கருப்பு ஆடுன்னே சொல்லலாம். என்னப்பா இது செடியில் போயிட்டு கருப்பு ஆடுன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, செடிகளில் பொறுத்த வரைக்கும் எல்லா செடிகளுமே பூக்கள் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. இது ஃபஸ்ட்டு நம்ம வேர்ச்செடியை பற்றி பார்ப்போம். வேர்ச்செடின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, மொட்டு கட்டுற பகுதிக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கறதுக்காக வேர்ச்செடியை நம்ம வைப்போம். இந்த கவர் கட்டியிருக்க போர்ஷன்லேருந்து வந்த கிளைகளில் நம்மளுக்கு பூக்களை பார்க்க முடியும். அதுக்கு கீழ்ப்பகுதிகளிலிருந்து ஒரு செடிகள் வளர்ந்து நல்லா வேகமாக வளர்ந்து எவ்வளோ பெருசு வந்திருக்கான்னு பாருங்களேன். இவன் பூக்களை கொடுக்க மாட்டேன்னே சொல்லலாம். இதில் ஒரு சில விஷயங்களை வச்சு இந்த செடியை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்குங்க. இந்த செடிகள் ரொம்ப வேகமாக வளரும். இதுலேயும் இந்த தளிர் வர பகுதி நார்மல் செடியில் பூக்கள் வரதில் ரெட் கலரில் இருக்கும், அதில் வந்து க்ரீனாகவே இருக்குங்க. இந்த கிளைகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். 7 இலைகள் இருக்குன்ட்டு ஏகப்பட்ட வீடியோவை போட்டியே, இது என்னப்பா பூக்கள் வர கிளையில் 7 இலைகள் இருக்குது? ஸோ சம்டைம்ஸ் பூக்கள் வரக்கூடிய இலைகளில் 7 இலைகள் வந்து அந்த கிளையில் பூக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, வேறு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்க போனால், இந்த மாதிரி அதிகமான முள் இருக்குங்க அந்த வேறு செடியில், இதில் இருக்காது. ஃபைனலி நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சிசர் வச்சோ இல்லை செக்கேச்சர் வச்சோ கட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, கட் பண்ணியாச்சு. இது எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மொட்டு கட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இதே மண்ணில் ஊனி வச்சு இதை நல்லா வளர வச்சு அதில் மொட்டுக்களை கட்டி நீங்கள் வேறு செடிகளை உற்பத்தி செய்ய முடியும். இத்தனை நாள் வரைக்கும் நிறைய பேர் நம்ம வீட்டில் வேகமாக வளர்ந்து போகிற செடிகள் என்றைக்கு மொட்டுக்கள் வைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க தெரியுங்களா? சார், கடைசி வரைக்கும் அது வைக்கவே வைக்காது. கண்டிப்பாக உங்களோட தோட்டத்துலேயோ உங்களோட வீட்லேயோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு மற்ற செடிகளை வளர வைங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.